உட்காருங்க ரகு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? ஒரு 2-3 இயர்ஸா இருக்கு டாக்டர். கிளாஸை எப்போ மாத்தினீங்க? 3 மாசம் இருக்கும். நான் கொடுத்த டேப்லெட்ஸை எப்போ ஸ்டாப் பண்ணீங்க? ஒரு 4-5 மாசம் இருக்கும் டாக்டர். மை காட். சாரி, இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது. ஐ அம் வெரி சாரி. ஒரு தடவை சொன்னாலும் 9 தடவை சொன்னாலும் ஒண்ணும் கேக்குறது இல்ல. வெளியில ரோடெல்லாம் கேட்டுட்டு வரக்காது, வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஒண்ணும் கேக்காது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா புள்ளகிட்ட ஒரு வார்த்தை, பொண்டாட்டிகிட்ட ஒரு வார்த்தை பேசணும். எதுவுமே பேசாம வாய் மியூட் பண்ணி வச்சுக்கிட்டா புருஷ லட்சணமா? எப்ப பாரு மடியில புள்ள பூச்சி கட்டின மாதிரி ஒரு வயலின். வீடு, வீடு விட்டா ஸ்டுடியோ, ஸ்டுடியோ விட்டா வீடு. இப்படி ஒரு வரைபட வாழ்க்கையை எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? சுனாமி வந்துச்சு, பீச்சுக்கு போறதை நிறுத்தியாச்சு. சீரியல் வந்துச்சு, சினிமாவுக்கு போறதையும் நிறுத்தியாச்சு. ஒரு ப்ரிவியூ ஷோ, ஒரு ப்ரிவியூ ஷோக்கு கூட்டிட்டு போலாம்ல? நாங்களாம் என்ன படம் பார்த்தா அந்த படம் என்ன ஃப்ளாப் ஆடுமா? எங்க அப்பாவும் ஒரு மியூசிஷியன் தான், இருந்தா அவரை மாதிரி இருக்கணும். எங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சார்னா அவருக்கு சங்கீதமே மறந்து போயிடும். காபி ராகம் பாடிக்கிட்டே காபி போட்டு கொடுப்பாரு, கீரவாணி வாசிச்சுக்கிட்டே கீரை ஆஞ்சி கொடுப்பாரு. ஏன், அவர் கீபோர்டு வாசிக்கும் போது கூட கிச்சன்ல இருக்கிற எங்க அம்மாவுக்கு சமையல் குறிப்பு சொல்லுவாரு. அங்க என்ன சத்தம்? அம்மா அப்பா மகன் கையதாங்க. இங்க குடும்பம் நடக்குதா கோடீஸ்வரர் நிகழ்ச்சி நடக்குதானே தெரியல. கொள்ளிடத்துல கேள்வி கேட்டா கும்பகோணத்துல இருந்து பதில் வருது. ஏன், ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன, 7 ஸ்வரத்துல ஒரு ஸ்வரம் செத்தா போயிடும். புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டின்னு வீட்டுல இருந்தா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதான் குடும்பம். அப்படியே அவிஞ்சு கடந்ததுன்னா அதுக்கு பேர் வேற. எல்லார் வீட்லயும் பொண்டாட்டிங்க புருஷன் கிட்ட தான் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒருத்தி தான் இந்த வீட்ல கிச்சன்ல இருக்கிற கிரைண்டர் மிக்ஸி கிட்ட எல்லாம் இப்படி புலம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். அடி சனியனே, ஒத்த உதிரியா நீ? இந்த கத்தியாலேயே குத்தி கொன்னுடுவேன். தலையில கிளையில விழுந்து கழகத்தை பத்த வச்சிடாத, போய் தொலை. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே எனக்கும் இருக்கும். ஒரு நேரத்துல மனசுக்குள்ள கோட்டையே கட்டி வச்சிருந்தேன், இப்போ குடிசை கூட கட்ட முடியல. ஓரங்க நாடகம் மாதிரி ஓரங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பால் மட்டுமா, என் மனசு சேர்ந்துதான் கொதிக்குது. ஏடி பிசாசே, உன்ன நோட்ஸ் தானே படிக்க சொன்னேன், நியூஸா படிக்க சொன்னேன், எடுத்து வச்சு படுறி. லெட்டர் வந்திருக்கு, யாரு எழுதி போட்டு வரல? நீங்க எழுதி போட்ட லெட்டரே உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு. யார் பாரதி? ஏன் எழுதி போடுற லெட்டர்லாம் திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்டு என் நாக்கே மறந்து போச்சு. இப்ப தபால்காரனும் பால்கார மாதிரி வந்து வந்து போறான், டெய்லி அவனும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏமா, உங்க வீட்டுக்காரர் போற லெட்டர் தான் கன்னியாகுமரியில டெய்லி திரும்பி வந்துருது இல்ல, அப்புறம் எதுக்குமா லெட்டர் போறாரு? நீங்க லெட்டர் போட்டு விளையாடுறது எங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சதா? டிவில வர மெகா சீரியல் கூட ஒரு நாளைக்கு முடிஞ்சிருது, ஆனா உங்க புருஷன் கன்னியாகுமரிக்கு போற லெட்டர் என்னைக்கு தான் முடியுமோ? ஞாயிற்றுக்கிழமையில கூட லெட்டர் போற மனுஷன் நான் இந்த ஏரியால தான் பாக்குறேன். ஒரு தகவல் தென்கட்சிக்காரன் மாதிரி ஆயிட்டான், டெய்லி தபால் கொடுக்கும் போது ஒரு தகவல் சொல்லிட்டு போறான். பாரதி கன்னியாகுமரி. யார் அந்த பாரதி? தெரியல. ஆசை வச்ச பாரதியோ மீசை வச்ச பாரதியோ? கேட்டா வாயும் திறக்கறது இல்ல, மனசையும் திறக்கறது இல்ல.
ஐயா சாமி நீங்க பயலனிஸ்டாவே இருங்க ஆனா நான் என்ன பண்ணனும்ன்றத சொல்லுங்க உங்களுக்கு நேர்ல சொல்ல பிடிக்கலனா அந்த பாரதிக்கு எழுதி போடுற லெட்டர் மாதிரி எனக்கு ஒன்னு எழுதி போடுங்க அத படிச்சிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நடந்துக்கறேன் தெருல போய் பாருங்க போங்க பக்கம் பக்கத்துல எல்லாம் கிழங்கிட்டீங்க ஜோடியா விளக்கேத்தி கார்த்திகை கொண்டாடுங்க இங்க उत्तर नक्षत्र பாரதி 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 எனக்கு தெரிஞ்சு எட்டயபுரம் பாரதி சினிமாவுல சந்தான பாரதி வீட்ல நம்ம பொண்ணு பாரதி இந்த கன்னியாகுமரி பாரதி தான் யாருன்னு தெரியல எல்லாம் அந்த மூக்குத்தி காரிக்கு தான் வெளிச்சம்